ஹலோ கைஸ் வணக்கம். ஹாலிடே தமிழ் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கோத்தகிரி வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ கோத்தகிரி வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் எலிஃபண்ட் இருந்துச்சு. அந்த எலிஃபண்ட்டை நம்ம இப்போ பார்த்துட்டு தான் போகிறோம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கோத்தகிரி வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறோம் அப்படின்றத பற்றியும், மேட்டுப்பாளையத்தில் எலிஃபண்ட் நிப்பாட்டியிருந்தாங்க, அந்த எதுக்கு நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இதில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 ஆகுது. இப்போ ஓரளவுக்கு சூரியனெல்லாம் நல்லா உதிச்சிருச்சு. நான் இப்போது கோத்தகிரி கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு டூ வீலர்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இப்போ டூ வீலர்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இப்போது கோத்தகிரியில் இருக்கிற கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போது டூ வீலர்லேயே போக போகிறோம். கைஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா, சித்ரா ஏர்போர்ட் வந்திருக்கிறோம். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சித்ரா ஏர்போர்ட்டு. அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சித்ரா ஏர்போர்ட் சிக்னல் இருக்கும். அந்த சித்ரா ஏர்போர்ட் சிக்னலை தான் நம்ம இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எந்த வழியாக நம்ம இப்போ போக போகிறோம்னா, சித்ரா ஏர்போர்ட்லேருந்து நேராக துடிலூர்லேருந்து பெரியநாயக்கம்பாளையம், பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து கொடநாடு போய் கொடநாடுலேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நாம் இப்போ ரீச் பண்ண போகிறோம். இப்போது டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80-100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் வந்தது. என் டூ வீலரு பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறும்போது ஓரளவுக்கு நல்லாவே தாக்கு பிடிச்சிது. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் முன்னாடி இதுதான் மேட்டுப்பாளையத்தோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. இந்த மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நம்ம இப்போ ஊட்டி, கோத்தகிரி, கூடலூருக்கு போகிறதுக்கெல்லாம் இங்கே தான் பஸ் வந்து நிற்கும். நீங்கள் பஸ் மூலிமா வர்றதா இருந்தால் மேட்டுப்பாளையத்துலேருந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கொருக்கா ஆஃப் அன் அவருக்கு ஒருக்கா பஸ்ஸு நிறைய இருக்குது, நீங்கள் போகலாம். நீங்கள் மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா, நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஊட்டி போகிற வழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கோத்தகிரி போகிற வழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவானிசாகர் ரிவர் தெரியும். நான் போனப்போ அப்போ தான் மழை பெஞ்சிருந்தது, நல்லா மழை பெஞ்சு அந்த ரிவரில் தண்ணி வந்து நிறைய ஓடி இருந்தது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கு வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ரெண்டு பக்கம் யாரும் ஆற்றுல இறங்க வேண்டாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மழை அவ்வளோ ஹெவியாக பேஞ்சு ரிவர் வந்து ஆற்று பக்கம் ரெண்டு பக்கம் நிறைஞ்சு நிறைய தண்ணி வந்து வழிஞ்சு போயிட்டு இருந்தது. ஓகே, நம்ம அந்த காட்சியை நம்ம இப்போ படம் எடுத்துகிட்டு நம்ம நேராக கோத்தகிரி நோக்கி நம்ம இப்போது போக போகிறோம். கைஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இப்போ போக போகிற அந்த ஹில்ஸு நம்மளுக்கு இப்போ நல்லாவே பிரைட்டாகவே நல்லாவே தெரியுது. பனிமூட்டம் எல்லாம் விலகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு போக போகிற அந்த ஹில்ஸு நம்மளுக்கு இப்போ நல்லாவே தெரியுது. இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டி வந்திருப்போம். இந்த 2-2 கிலோமீட்டர்ஸுக்கு தாண்டி வந்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காட்டு யானைகளாக விரட்டுறதுக்கு, கும்கி யானைகள் நிப்பாட்டுறதுக்கு ஒரு முகாம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த முகாம் போய் நம்ம உள்ளே எங்களுக்கு அலோவ் பண்ணல. வெளியில் நின்று நான் இந்த வீடியோ நான் இப்போ படம் பிடிச்சேன். இந்த யானைகள்லாம் எதுக்கு இங்கே நிப்பாட்டியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் கும்கி யானைகள்,
இந்த மேட்டுப்பாளையம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாகுபலி அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு யானை வந்து சுற்றிட்டுருக்கு, அது வந்து நிறைய சேதங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த பாகுபலி யானையை விரட்டுறதுக்காகவும் இந்த கும்கி யானைகளை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஆனால் கும்கி யானை இதையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் வந்து கோயில் யானைகள், வளர்ப்பு யானைகள் எல்லாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இந்த கும்கி யானைகள் அதிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறுபட்டிருந்தது. வளர்ப்பு யானைகள் பார்த்தீங்கன்னா பாவம் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது, அது நான் பார்த்துருக்கேன், அது நல்லா டான்ஸ் ஆடும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கும்கி யானைகள் அப்படி அதோட நடவடிக்கைகளே ரொம்ப வித்தியாசமாக முரட்டுத்தனமாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப மண்ணெல்லாம் எடுத்து மேலே வாரி போட்டுக்கிட்டு அது மேலேயே வாரி போட்டுட்டு அது ஒரு மூர்க்கத்தனமான சத்தத்தோடு அது இருந்துச்சு. மொத்தமாக வந்து மூணு கும்கி யானைகள் நிப்பாட்டி இருந்தாங்க. மூணு கும்கி யானைகள் எல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இதை விசாரித்தப்போ இந்த கும்கி யானைகள்லாம் வந்து சின்னதுலேருந்தே வளர்த்துறதில்லை, அது வந்து காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி அதை கும்கியாக மாற்றுறாங்க, அதனால தான் அந்த முரட்டுத்தனத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கும்கி யானை, இதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு கும்கி யானை தான். இந்த வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி ஒரு கும்கி யானை வந்து கட்டி போட்டிருக்காங்க, அதுவும் அதே மாதிரி தான் முரட்டுத்தனமாக தான் இருந்துச்சு. ஓகே கேஸ், நம்ம இந்த காட்சிகளையெல்லாம் படம் எடுத்துட்டு அடுத்தது நம்ம நேராக கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ நேராக என் வண்டியில் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ இடையில என்ன வேணால் இவங்க வேறு இடையில நம்மளை பயப்படுத்துற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஏன்னா இது இந்த ஏரியாவில் பாகுபலின்ற ஒரு காட்டையான ரொம்ப மூர்க்கத்தனத்தோடு சுற்றுது அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி விட்டாங்க. நம்ம அதையே வச்சுட்டு நம்ம இப்போது ஃபாஸ்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், அது டூ வீலரில் நம்ம போயிட்டுருக்கோம். இருந்தாலும் நம்ம கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் நம்ம மேலே ஏறிட்டோம். நம்ம இப்போ கோத்தகிரி ஹில்ஸில் மேலே ஏறி முதல் பண்டு திரும்பியாச்சு பாருங்கள். இதுதான் வந்து கோத்தகிரி ஹில்ஸோட முதல் பெண்டு, இந்த பெண்டில் ஏறி இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கோத்தகிரிக்கு நம்ம இப்போ போக போகிறோம். கோத்தகிரி போகிற வழியில் உங்களுக்கு எப்படியும் ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மூணு வியூ பாயிண்ட்டு டூ வீலர்ஸுக்கு நிப்பாட்டுறதுக்கு தான் இடம் இருக்க ஒழிய கார்லாம் நிப்பாட்டுறதுக்கு வியூ பாயிண்ட்டில் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அதை நான் சொல்கிறது வந்து கோத்தகிரிக்கு போகிற வழியில், நான் கொடநாடு வியூ பாயிண்ட் நான் சொல்லலை, கோத்தகிரிக்கு நான் போகிற வழியில் நான் சொல்கிறேன். அதாவது மெயின் ரோட்டில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரிக்கு போகிற வழியில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு மேட்டுப்பாளையத்தோட வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மேட்டுப்பாளைய அந்த வியூ பாயிண்ட்டில் உங்களுக்கு டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கு தான் இடம் இருக்க ஒழிய கார்களாக நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தகிரிக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அதாவது ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் கீர் வண்டியில் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கூட்டர் இந்த மாதிரி வண்டியில் போகிறதா இருந்ததுன்னா ஏன்னா அதில் வந்து கீர் இருக்காது, நீங்கள் மேலே போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கீழே வரும்போது
அதாவது கீழே மேலேருந்து கீழே இறங்கும்போது செகண்ட் கீரில் தேர்ட் கீரில் வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கீர் இல்லாத வண்டியில் ஸ்கூட்டரில் இந்த மாதிரி வண்டியில் வரும்போது உங்களுக்கு உங்கள் பிரேக்கை தான் நம்பி கீழே வந்து பெண்டிலையெல்லாம் பிரேக்கை தான் நம்பி கீழே ஸ்லோ பண்ணி நீங்கள் பெண்டு பண்ணோன்னு. அதையும் நீங்கள் கீர் வண்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் கீர் செகண்ட் கீரில் போட்டிங்கன்னா உங்கள் இன்ஜினே வந்து வீலை பிடிச்சி ஓடுற மாதிரி ஓடும். அதனால் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிரேக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து பெண்டிலையெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி நீங்கள் பிரேக்கெல்லாம் ஹீட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அது மாதிரி கீர் வண்டியில் போகிறது, ஸ்கூட்டியில் போகிறதா இருந்தால் நீங்கள் விபத்தில் சிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கீர் வண்டியில் போங்க கைஸ். நீங்கள் இப்போ பார்க்குற வியூ, நீங்கள் இப்போ பார்க்குறதா வந்து பவானிசாகர் டேமு. இந்த பவானிசாகர் டேமு வந்து நான் ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு நான் இதை இந்த காட்சியை நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். பவானிசாகர் டேம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இப்போ மேட்டுப்பாளையத்தில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஒரு ரிவர், அந்த ரிவர் வந்து இந்த பவானிசாகர் இந்த டேமுக்கு தான் வருது. கைஸ் நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் தான். நாம் இப்போ அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா பவானிசாகர் டேமு தெரியும், தெங்கு மார்கடா அப்படின்ற ஒரு வில்லேஜும் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடநாடு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து தெங்கு மரகடான்ற வில்லேஜ் வந்து தெரியல, ஏன்னா பனிமூட்டமாக இருக்கங்காட்டி. ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.